Hey guys, welcome to my YouTube channel. It's the end of the first video YouTuber, so please come support me. The look that I need to create for another, the look create for another, the kind of use for another one is only 5. Maybe I need a video to follow along to know more about this look. If you create for another, so there you go. So guys, if you go and you want to get a moisturizer, sunscreen, lip balm. இது மட்டும் இருக்குது வேற எதுவுமே இல்லை. க்ளீன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை, நல்ல ஒரு நல்ல உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வர்றேன். பட் மெயினாக என்ன போடலாம் அப்படின்னா, ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை அவ்வளோ டைம் எடுத்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபவுண்டேஷனில் எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் தனியாக அப்ளை பண்ண வேண்டாம். பட் என்ன பொறுத்தவரை நான் வந்து அதில் சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அப்ளை பண்ணுறத ஒரு பழக்கம் ஆக்கிக்கிட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லைக் ஐ சே, நான் மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபேஸை லிப்ஸ்க்கு ட்ரை ஆகக்கூடாது இல்லையா, அதுவும் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தட்ஸ் அபவுட் இட். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது ஒரு நல்ல ஒரு கன்சீல் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாட்ஸ் டாட்ஸாக தெரியுது இல்லையா, அதுவும் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ரொம்ப இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் நம்ம மேக்கப் ஆரம்பிக்கலாம். இதுதான் என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் கன்சீலர். ஓகே, இந்த பிராண்ட் எது அப்படின்னா டூ ஃபேஸ். டூ ஃபேஸ்லேருந்து வாங்கின கன்சீலர் இது. இது ரொம்ப சிம்பிள் லுக் இது. ஸோ ரொம்ப வேண்டாம், ஏன்னா கன்சீல் பண்ணுறது வந்து நமக்கு முக்கியம்தான். பட் நிறைய ப்ராடக்ட் வேண்டாம். இன்னொன்று மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடம் எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ரா லைன். அதேமாதிரி இங்கே இங்கே இங்கே. அப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, இந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, அதனால் இவ்வளோ தான் போடுறேன். ஒரு ஸ்மால் க்ராஸ் மார்க். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு க்ராஸ் மார்க். திஸ் வில் கோ லாங் வே. அவ்வளோதான், அவ்வளோவே தான் நான் பண்ணுறேன், வேறு எதுவுமே இப்போ பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த பிளெண்டர் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளெண்டரில் இஃப் யூ கேன் நீங்கள் ஒரு நல்ல தண்ணி வச்சு டம்ப் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் யூஸ் தண்ணி. இன்ஸ்டெட் ஐ யூ தண்ணிக்கு பதிலாக ஐ யூஸ் க்ரீன் டீ ரீவைட்டலைசிங் ஃபேஸ் மிஸ்ட். இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஸ்பஞ்சில் வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணுவேன். ஓகே, அஸ் மச் அஸ் யூ வாண்ட். அதுக்கப்புறம் நல்ல இந்த லேயரெல்லாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரொம்ப இந்த லைனுக்கு கிட்டே போக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து தள்ளி இருந்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஐலெட்டில் யூஸ் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஐனோ இந்த கணக்கு இந்த கணக்கு வித்தியாசத்தை பாருங்கள். சரியா, இது ஒன்றுமே இல்லை, நான் அந்த இடத்துல ஆக்சுவலாக அப்ளை பண்ணலாம், ஆனால் கீழே இருக்கிறத மேலே வர கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேயே எவ்வளோ கவர் ஆகிருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த சைட் பண்ணி காட்டுறேன், இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து
இதை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என்னோடய ரியல் ஃபேஸ் மாதிரி இருக்கும். காரணம் இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இன்னுமே நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து சும்மா பேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்ணை முடிச்சுக்கணும், இப்படியே முடிப்பேன். ஓகேவா, இந்த கான்ட்ரோலிங் எல்லாம் அடுத்து வரும். அகேன் க்ளீன் ப்ரஷ்ஷாக இருக்கணும். ஓகேவா, நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோட ஐஷேடோ பேலட்டில் வச்சு என்னோட ப்ரோஸ் நான் பண்ண போகிறேன். இடத்துல என்ன இதை யூஸ் பண்ணணும், ஏ ஷேடை நான் இங்கே போடுவேன். பட் அந்த ஷேடு நம்ம இங்கே போடும்போது கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப போடாமல் லைட்டாக போட்டுக்கிறேன்.
எத்தனாச்சு பேஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் ஃபவுண்டேஷன் இந்த கலர் எல்லாம் வச்சு ரெண்டாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டில் கட் சே மோர் ப்ராடக்ட்ஸ். ஃப்ளஷ்க்கு நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் கலிஃபோர்னியா ஃப்ரம் பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸ். Last but not the least, mascara. Now, bonbon. I use pandrade in the mascara, you know, Maybelline, the Colossal Waterproof, right? This is the one I'm currently using. என்ன போட்டணும் அதே ஏதாச்சும் கலரை லிப்ஸ் கட்டா பண்ண போகிறேன். இப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸில் கன்சிலர், இந்த இதில் அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், மஸ்காரா, பிளஷ், மோஸ்ட் ஆஃப் யூஸ் சம்திங் எல்ஸ் டு பவுடர் அண்ட் ஜீன் டு ப்ரொடக்ட் வச்சு மாம் இஷ்டம். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஒர்க். Guys, என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க, பிகாஸ் இது என்னோடய புது யூடியூப் சேனல். நீங்கள் என்ன நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் உங்கள்கிட்ட இருக்க ஐடியாஸ் எனக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் நான் சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ண போகிறேன். எத்தனை சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ண போகிறேன். யார் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும். நீ என்ன சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா 5 காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை காமெண்ட்ஸில் போடுங்க. அந்த 5 காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நான் லுக் க்ரியேட் பண்ணுவேன். அந்த லுக்கை நான் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். எப்படி ஷேர் பண்ணுவேன், யூடியூப்பில் திருப்பி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கிடையாது. நான் வந்து யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம் போனேன். இன்ஸ்டாகிராமில் ஐஸ்வர்யா அஃபிஷியலுங்கிற பேஜில் போஸ்ட் ஆகவும் ரீல் ஆகவும் ஸ்டோரி ஆகவும் அது போஸ்ட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் இங்கேருந்து என்னை ஃபாலோ பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் உங்கள் சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்கேஸ் நான் போஸ்ட்டாக போட்டிருந்தேன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, அது உங்களோட நீங்கள் எனக்கு சேலஞ்ச் பண்ணது தானா அப்படின்னு தெரியணும்னா நான் கேப்ஷனில் உங்கள் பேரோட நான் போடுறேன். நீங்கள் கொடுத்த சேலஞ்சை தான் நான் அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் மறந்துடாமல் காமெண்ட்ஸில் 5 காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை போட்டுட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இனிமேல் இந்த சேலஞ்ச் மாதிரி வேறு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிது அப்படின்னா அதை விஷயம் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இன்ஸ்டாகிராமில் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் உங்களோட நீங்கள் சேலஞ்ச் பண்ணதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வந்து பாருங்கள். ஸோ அடுத்த லுக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.